ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வீடியோ டிஸ்பிளே டிவைசஸில் ஃபஸ்ட்டு டிவைஸ் நம்ம பார்க்க போகிறோம், அதாவது கேத்தோட் ரே டியூப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பேசிக்காக அதாவது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, கேத்தோட் ரே டியூப்னா என்ன அப்படின்னா, ஓல்ட் ஏஜஸ்லாம் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலாம் நிறைய பார்த்துருப்போம். அதில் எப்படி இமேஜ் ஆர் ரெசல்யூஷன் எப்படி கொண்டு வந்தாங்க, அதுக்குள்ளே இருக்க ஒரு காம்பனண்ட் தான் கேத்தோட் ரே டியூபு. உங்களுக்கு எப்படி அந்த இமேஜஸ் வந்துச்சு, எப்படி அது ஒர்க் ஆச்சு, அந்த அதுக்குள்ளே என்ன காம்பனண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து கேத்தோட் ரே டியூபு. இன்றைக்கி கிளாஸில் கண்டிப்பாக அதுதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் நடத்துகிற ப்ரெசன்டேஷன்ஸில் உங்களுக்கு நோட்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா, சிந்தர் ப்ளூம் official@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு டாப்பிக்லேயே தெரியுது, வீடியோவை ஆர் இமேஜ் ஆர் சம்திங் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நிறைய டிவைசஸ் தேவைப்படும். அதெல்லாம் தான் நம்ம வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். அதெல்லாம் நிறையா டைப்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் கேத்தோட்ரே, ராஸ்டர் ஸ்கேன், ரேண்டம் ஸ்கேன், ஃப்ளாட் பேனல், டைரக்ட் வியூ, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்து கேத்தோட்ரே டியூப்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ் எல்லாமே, அதாவது அவுட்புட் டிவைசஸ் தான் இருக்கும். ஏன்னா ஒரு இமேஜ் ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஒரு மானிட்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணுது, அதனால அது மோஸ்ட்லி ஆர் ஆப்வியஸ்லி அவுட்புட் டிவைசஸ் தான். இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேத்தோட் ரே டியூப். என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பேஸ் இருக்கும், அதில் கனெக்டர் பின்ஸ் இருக்கும். கனெக்டர் பின்ஸ் எதுக்குன்னா, நம்ம கரண்ட் சர்க்கியூட் கொடுக்கறதுக்காக கனெக்டர் பின்ஸ். தென் எலக்ட்ரான் கன் இருக்கும். எலக்ட்ரான் கன் வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எலக்ட்ரான் பீமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு ஸ்பாட் ஆகி நம்மளுக்கு அதுலேருந்து தான் வந்து இமேஜஸ் வந்து கிடைக்கும். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். தென் ஃபோக்கஸிங் சிஸ்டம் அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் காயில்ஸ் இருக்கும், அதுவும் நம்ம பார்க்கலாம். தென் ஃபாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீன் தான் இந்த ஸ்க்ரீன். இதுதான் வந்து மானிட்டர் பின்னாடி இருக்க ஒரு ஸ்க்ரீன். இதில் வந்து ஸ்பாட் ஆகி தான் நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து அவர் ரெசல்யூஷன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ட்ராவல் ஆகி வர்றது தான் வந்து எலக்ட்ரான் பீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கன். எலக்ட்ரான் கனில் என்ன ஒர்க்கிங் நடக்குது, அதாவது பீம் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஃபோக்கஸிங் சிஸ்டம் வழியாகவும் தென் மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் காயில்ஸ் மூலியமாகவும் நம்மளுக்கு போய் ஃபாஸ்பர் கோட்டட்ல வந்து ஸ்பாட் ஆகி நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிடைக்குது. இப்படி இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஆனால் அந்த எலக்ட்ரான் பீம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் நேரம் ஆக ஆக நம்மளுக்கு ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்படி பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெசல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கம்மி ஆகிட்டே வந்துச்சு. இந்த மெத்தடை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ரெஃப்ரெஷியாரிட்டின்னு கொண்டு வராங்க. இந்த ரெஃப்ரெஷியாரிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, ரிப்பீட்டடாக இந்த ப்ராசஸ் பண்ணும், அதாவது எலக்ட்ரான் பீமை வந்து ஸ்பாட் பண்ணும், மறுபடியும் டியூபை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் சேம் பாயிண்டில் வந்து அது மறுபடியும் மறுபடியும் எலக்ட்ரான் பீமை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாட் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஹைலி ரெசல்யூஷன் இமேஜஸ் வந்து கிடைக்கும். தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஹீட்டிங் எலமெண்ட், கேத்தோட், தென் கண்ட்ரோல் கிரிட் இருக்கு. ஹீட்டிங் எலமெண்ட்னா காயில் ஆஃப் ஒயர், உள்ள ஒரு ஒயர், காயில் ஆஃப் ஒயர் இருக்கும், அது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணி நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட லேயர் தான் வந்து கேத்தோட்னு சொல்கிறோம். தென் கேத்தோட வந்து ஒரு பீம் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து கண்ட்ரோல் கிரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸை வந்து ஃபோக்கஸிங் சிஸ்டம் வழியாக நம்மளுக்கு வந்து ஃபாஸ்பர் கோட்டட் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்தாகிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் ஆனோட, அதாவது ஃபோக்கஸிங் சிஸ்டம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு பீம் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு ஸ்பாட் ஆகுது ஃபாஸ்பர் கோட்டிங்கில், அது எப்படி கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பாத்தில் போகும், அதுக்கு யூஸ் ஆகுறது தான் ஃபோக்கஸிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஒரு வேளை ஃபோக்கஸிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா, எல்லா நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் டு ரிப்பல் ஈச் அதர், எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு தென் ரிப்பல் ஆகி ஸ்ப்ரெட் ஸ்க்ரீனை விட்டு வெளியே நம்மளுக்கு அவுட் ஆஃப் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அதோட இமேஜ் ரெசல்யூஷன் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஃபோக்கஸிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நம்மளுக்கு ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் காயில்ஸ். கேத்தோட் ரே டியூப்ல வந்து மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் காயில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டாக ரெண்டுமே சேம் ஒர்க் தான் பார்க்கும். ஃபோக்கஸிங் சிஸ்டமும் சரி, இல்லை டெஃப்ளெக்ஷன் பிளேட்ஸும் சரி, எல்லாமே கரெக்ட் பாத்தில் நம்மளுக்கு வந்து சென்ட் ஆகிறது தான் இது ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆகுது. இது அதாவது டெஃப்ளெக்ஷன் பிளேட்ஸை வந்து நம்ம மேக்னெட்டிக் லென்ஸ்னு சொல்லுவோம். அது எப்படி ஆகும் அப்படின்னா, வெர்டிக்கலாக 2 பிளேட்ஸ் அண்ட் ஹரிசாண்டலாக 2 பிளேட்ஸ் வச்சு அதை வந்து ஒவ்வொரு டைமும் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். கரெக்டான பாத்தில் அந்த ஸ்க்ரீனில் போய் நம்மளுக்கு ஸ்பாட் ஆகுதா, அந்த மாதிரி இந்த டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சரௌண்டாக இருக்கும் எலக்ட்ரான் பீம். அப்போ கண்டிப்பாக அது வெளியே போகிறதுக்கு, அதாவது அந்த டியூபை விட்டு வெளியே இமர்ஜ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. கரெக்டான ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு ப்ரேஸ் ஆயிடும். இது ரெண்டு தான் இதோட இமேஜஸ்.
ஓகே தென் பார்த்தீங்கன்னா இதுதான் கேத்தோட் ரே டியூபோட ஹோல் ப்ராசஸ். அதாவது கனெக்டிங் பின்ஸ் இருக்கும், இதில் தான் கரண்ட் சர்க்யூட் நம்ம கொடுக்குறோம். தென் பேஸ் இருக்கும், பேஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஹீட்டர், ஹீட்டருக்கு வந்து ஹீட்டர் ஹீட்டர் ஃபிலமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹீட்டிங் எலமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கேத்தோடோட சேர்ந்து அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் பண்ணும். எமிட் பண்ணி கண்ட்ரோல் கிரிட்லேருந்து நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸிங் சிஸ்டம் வழியாக வந்து ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி என்ன ஆகும்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது பாசிபிள் ஸ்க்ரீனில் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி போய் இந்த ரெட் கலர் ஏரோ மார்க்காக தான் நம்ம வந்து எலக்ட்ரான் பீம்ஸ்னு சொல்கிறோம். அப்படி போய் இந்த க்ரீன் கலர் தான் பாசிபிள் ஸ்க்ரீன். இங்கே போய் நம்மளுக்கு ஸ்பாட் ஆகும்போது ஒரு பர்ஃபெக்ட் ரெசல்யூஷன் இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா அக்வாடக் கோட்டிங் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா இது ஒரு கிராஃபைட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. டியூபுக்குள்ளே வந்து ஒரு கிராஃபைட் கோட்டிங் இருக்கும். இது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்ட் அஸ் எ லூப்ரிகண்ட். ஒரு இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டோம்னாவே ஒரு அதுக்கு வந்து நம்ம ஒரு எண்ணெய் ஊற்றி நம்ம பார்த்துக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இது ஒரு ஆக்ட் அஸ் எ லூப்ரிகண்ட். ஒரு ஒரு ஃப்ரீயாக வந்து அதோட ஒர்க் பார்க்கறதுக்கு ஒரு லூப்ரிகண்ட்டாக அது வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஹோல் ப்ராசஸ் ஆஃப் கேத்தோட் ரே டியூப். இதில் அதிகமாக வந்து உங்களுக்கு சம்ஸ் கேட்கவோ இல்லை அந்த மாதிரி அல்காரிதம்ஸோ இதில் கிடையாது. இதில் என்ன கேத்தோட் ரே வந்து என்ன டிஸ்பிளே எப்படி டிஸ்பிளே பண்ணுது அந்த வாக்கிங் மட்டும்தான். இதில் உங்களுக்கு நிறைய தியரி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தியரி எழுதிடலாம். அதனால தான் நாங்கள் வந்து கான்செப்ட் மட்டும் சொல்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 marks. கண்டிப்பாக நிறைய க்வெஷ்சன்ஸ் பேப்பரில் இருக்கும். தி வாட் இஸ் சிஆர்டின்னு கேட்பாங்க, ரிஃப்ரெஷ் சிஆர்டினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ரிஃப்ரெஷ் சிஆர்டினா மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்து அந்த ப்ராசஸ் செய்ய வைக்கிறது தான் ரிஃப்ரெஷ் சிஆர்டி நம்ம சொல்கிறோம். தென் ஃபிலமெண்ட் அப்படின்னா ஒரு ஹீட்டிங் எலமெண்ட்டாக தான் நம்ம வந்து ஃபிலமெண்ட்னு சொல்லுவோம். தென் பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் அதாவது ஹவு லாங் தே எமிட் அ லைட், அதாவது எவ்வளோ நேரம் வந்து அது எமிட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கிளியர் கட்டாக வந்து அந்த இமேஜஸ் வந்து நம்ம கொடுக்குதோ அதை தான் வந்து நம்ம பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ரெசல்யூஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் தான் வந்து நம்ம ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 5 to 2 marks வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் தியரி படித்து இதில் எழுதிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு லெட்ஸ் ரீகால். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வீடியோ டிஸ்பிளே டிவைசஸ்னால் பார்த்தோம். அதில் நிறைய டிஸ்பிளே டிவைஸ் பார்த்தோம். முக்கியமாக அதில் கேத்தோட் ரே டியூப் தான் நம்ம பார்த்தோம். தென் காம்பனன்ஸ் கனெக்டர் பின்னு பார்த்தோம். பேஸ் தென் எலக்ட்ரான் கனில் 3 பார்த்தோம். ஃபிலமெண்ட் கேத்தோட் கண்ட்ரோல் கிரிட் பார்த்தோம். தென் ஃபோக்கஸிங் சிஸ்டம் பார்த்தோம். தென் டிஃப்ளெக்ஷன் சிஸ்டமில் ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் அண்ட் வெர்டிகல் டிஃப்ளெக்ஷன் பிளேட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபாஸ்ஃபர் கோட்டட் ஸ்க்ரீன் பார்த்தோம். அதில் தான் நம்மளுக்கு ஸ்பாட் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். தென் அக்வாடக் கோட்டிங் அக்வாடக் பார்த்தோம். அதுதான் வந்து இட்ஸ் ஆக்ட் அஸ் அ லூப்ரிகண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் இது வந்து இன்றைக்கி நடந்த கிளாஸ்லேருந்து ஒரு கெஸ்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் இன்டர்ப்ளூம் அஃபிஷியல் @gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீக்லி போடுற ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச்.